என்னை சர்வதேச ஆல்போடு மூடப்படுத்தும் போது நான் ஒரு மதுரையிலே உள்ள ஒரு பெரிய ஹோட்டல் அதிபர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். எங்கள் பெற்றோர்கள் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் நேர்மையான பெற்றோர் நாங்கள் ஆறு பிள்ளைகள். கோயில் கோயில் போட சொல்லி மணி அடிக்க சொல்லுவார். அப்ப நாங்கெல்லாம் ஒரு மணி எடுத்துட்டு போய் கோயில சாமியார் வீட்டுல சாம்பல் எடுத்து பழி வளைக்கிட்டு அப்புறம் தெரு தெருவா மணி அடிக்கிறோம். அந்த மணி அடிக்கும் போது வாசகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு மணி அடிச்சுப்போம். அப்படி மணி அடிச்சு முடிச்சு கோயிலுக்கு வந்து திரும்ப சாமியாருக்கு பூஜைக்கு உதவி செய்யறது. அதுக்கப்புறம் கடத்தல் போய் குடிக்கிறது குடிச்சிட்டு வர கொஞ்சம் சாணம் முறைக்கு வாயின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் சாணம் முறைக்கிட்டு வருவாங்க. அப்புறம் வீட்டுல ஒரு எங்களுக்கு வீட்டு தேவைக்கான ஒரு பால் மாடு வச்சிருந்தாங்க. அந்த மாட்டையும் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வர சொல்லுவாங்க.